ஒம்பது வகையான பூக்களை வைத்து அது எப்படி நம்ம இந்த பணமுடையை உடைக்கப் போகிறோம்ங்கிறது தான் முக்கியம். பண தடையை உடைக்கப் போகிறது தான் முக்கியம். எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஒரு புதுசான ஒரு பானை வாங்கி நான் சொல்கிற மாதிரி நான் அந்த ஐட்டத்தில் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலே போதுமான விஷயங்கள் தான். சந்தனம் டீக்கெலாம் ஒவ்வொரு எனர்ஜியை கொடுக்கும். ஒரு விளக்கு இப்போதைக்கு பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தோடும் சிறந்தது மண்பானை. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நம்ம வந்து வீட்டில் பணமுடை, அதாவது பணப்பெருக்கம், பணம் சேரும் நிறையா சொல்லியிருக்கோம். பணமுடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா முடக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது முடக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வரவே வராது. ஏதோ முயற்சி பண்ணுவோம், வர மாதிரி இருக்கும், ஆகா இந்த பிரச்சனை, இந்த பணம் வரப்போகுது, நம்ம பிரச்சனைலாம் தீரப்போகுதுன்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் அது பிளாக் ஆகிடும். இதுக்கு பேர் தான் பணம் முடக்கம். இந்த முடக்கத்தை எப்படி அடியோடு வெட்டி எறிவது? நமக்கு அந்த முடக்கம் தான் வாழ்க்கையை முடக்கும். அப்போது இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. ஒரு பாக்ஸ், அது வந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு ஒம்பது வகையான பூ இலைகள் வைக்க போகிறோம். ஒம்பது வகையான பூக்களை வைத்து அது எப்படி நம்ம இந்த பணமுடையை உடைக்கப் போகிறோம்ங்கிறது தான் முக்கியம். பண தடையை உடைக்க போகிறது தான் முக்கியம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சந்தனத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. டீக்லையும் இருக்கலாம். ஒருவேளை பாக்ஸ் எங்கள்கிட்ட பிரிக்கி வாங்க முடியல வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பானையாகவே போதுமானது. எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஒரு புதுசான ஒரு பானை வாங்கி நான் சொல்கிற மாதிரி நான் அந்த ஐட்டத்தில் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலே போதுமான விஷயங்கள் தான். ஸோ சந்தனத்தில் இருந்தால் சந்தோஷம். அதேமாரி உங்களுக்கு டீக் பாக்ஸில் இருந்தால் உட்டன் பாக்ஸ் எது வேணாலும் வைக்கலாம். ஆனால் இதெல்லாம் சந்தனம் டீக்லாம் ஒவ்வொரு எனர்ஜியை கொடுக்கும். ஒரு விளக்கு இப்போதைக்கு பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தோடும் சிறந்தது மண்பானை. ஏன்னா ஏன் மண்பானைங்கிறது வந்து வச்சுட்டாக்கா சில பேர் உடஞ்சிச்சுன்னா அது அபசகுணம்னு நினைப்பாங்க. அதுக்காக ஆனால் வச்சுட்டிங்கன்னா பாதுகாப்பாக வச்சுருங்க. ஸோ இதில் வைக்க வேண்டிய முக்கியமான ஐட்டம்ஸில் நான் சொல்கிறேன். அதில் உள்ளே போட்டு வச்சுட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்கனாக்கா இந்த பணத்தடை, பண முடக்கம், இந்த பண சோர்வு இதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த பாக்ஸில் என்னென்னலாம் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வம், துளசி, வன்னி இலை, ஆலை இலை, வெற்றிலை, மஞ்சள் கொஞ்சோண்டு, குங்குமம், மல்லி, தாமரை இதெல்லாம் உள்ளே போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் உள்ளே போட்டுடுறோம். அது மண்பானையாக இருக்கலாம், அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் பாக்ஸாக இருக்கலாம், சந்தன பாக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா டீ குக் பாக்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் உள்ளே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டெய்லி ஏதோ காசு வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம உள்ளே வச்சு எடுத்து ரொட்டேஷன் விடணும். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் காலையில் வச்சிங்கன்னா நம்ம நைட் வரைக்கும் அதை உள்ளே வச்சுட்டு, இல்லாட்டா அடுத்த நாள் காலையில் எடுத்து நம்ம அதை ரொட்டேஷனில் விடணும். ஸோ அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக தான் வைக்கணும். இப்படி நம்ம கையில் இருக்கக்கூடிய காசை நம்ம அதை வச்சு வச்சு ரொட்டேட் பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா இந்த பணமுடை நீங்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து வெளியில் போகிற பணம் திருப்பி ரொட்டேஷனில் ஏதோ ஒரு பத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரொட்டேஷன் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை எப்படியாவது நம்ம நிறுத்தி கொண்டு போயிடலாம். நமக்கு நம்மளுடைய கனவுகள், நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொட்டேஷனில் தானே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரொட்டேஷன் தடைப்பட்டால் தான் நமக்கு முடை ஏற்படுது. சரிங்களா? அதுமாரி இந்த மாரி இந்த பூக்களை வைத்து நம்ம அந்த இப்போ பார்த்திங்கன்னா பூ காஞ்சிருது இல்லையா, அதை என்ன பண்ணிக்கிட்டுன்னு கால் படத்தில் நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்படி நம்ம அந்த பாக்ஸில் வச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம டெய்லி பணம் வச்சுருப்போம்ல கையில், அது 500, 1000 நம்ம புழங்குறதுக்காக வச்சுருப்போம்ல, அதை நம்ம வைக்கணும். காலையில் வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் காலையில் எப்பொழுதுமே நீங்கள் செலவுக்கு எடுப்பீங்களே, அதுமாதிரி வச்சு வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி சூப்பராக இருக்கும். அப்போ இது எப்போல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வெள்ளிக்கிழமை செஞ்சால் போதுமான விஷயம் தான். அற்புதமான பேராட்டலை கொடுக்கும். அப்போது ஒரு பாக்ஸை நம்ம எப்போதும் க்ளீன் பண்ணி வச்சிடணும். இந்த பழைய பூ இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம கால் பட இடத்துல போட்டுடலாம். அடுத்தது வெள்ளிக்கிழமை அதேமாதிரி நம்ம அந்த பூ, மலர்கள், இலை இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்போதும் போல் தூப தூபம் காமிச்சு, கற்பூரம் காமிச்சு அந்த பாக்ஸில் வச்சிடணும். ஸோ இப்படி பணம் ரொட்டேஷன் தங்காமல் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும்தான் நம்ம இது அழகாக சூப்பராக செஞ்சு கொடுக்கும். பணம் உடையை தீர்த்து வைக்கும், படன் இந்த கடன்லாம் இல்லாமல் போகும். ஆக ரொட்டேஷன் அழகாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பரிகாரம். ஸோ பாக்ஸ் கலரை இந்த பூ இலைகள்லாம் வைக்கிறோம், அதில் நம்ம டெய்லி ரொட்டேஷன் பண்ணுற பணத்தை உள்ளே வைக்கிறோம். திருப்பி திருப்பி நம்ம எடுத்து புழங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இது செய்தாலே போதுமான விஷயம்தான். சரிங்களா? ஸோ அப்போ அவ்வளோ அழகாக ஈஸியாக கண்டினியூட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும். பணம் பெருக்கத்துக்கு பணம் வரத்தும் இருக்கும், அதேமாரி தங்கும், அப்புறம் ரொட்டேஷனில் போயிட்டுருக்கும், பணம் உடை நீங்கும். இதுதான் விஷயம். தடங்கள் தங்கு தடையெல்லாம் பணம் வரணும் இல்லையா, அதுக்கான ஒரு பரிகாரம் தான். அந்த காலத்தில் பெரிய கஜானாவை செஞ்சு செஞ்சுருக்காங்க. நம்ம அழகாக சின்னதாக செஞ்சு வீட்டில் பூஜை ரூமில் இல்லை எங்கேயாவது பணம் இருக்கிற இடத்துல செஞ்சுட்டு வந்தோம்னால போதுமான விஷயம். கண்டிப்பாக நமக்கு படிப்படியாக இந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பித்து நல்ல நிலைமைக்கு வந்து விடுவோம். நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.